Hi, welcome to Home Make a Hobby. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம breast milk increase பண்றதுக்காக சுரா புட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயை ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் ஸோ நிறைய மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோட ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வராமல் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த தண்ணியில் வந்து இந்த மீன் வந்து ஆட் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பால் சுரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டில் கேட்டால் கொடுப்பாங்க ஸோ இதை வந்து கட் பண்ணி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒன்ஸ் வந்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டரில் போட்டுட்டு நல்லா வந்து பாயில் பண்ண விடுங்க ஒரு 10 to 15 minutes வந்து இது பாயில் ஆச்சுன்னாலே அந்த ஃபிஷ் வந்து நல்லா குக் ஆகிடும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ பாயில் ஆனவொடனே ஒரு ரெட் கலரில் இருக்கும் அந்த தண்ணி ஸோ அது வந்து ஒன்றும் கிடையாது அந்த மஞ்சப்பொடி அந்த ஹாட் வாட்டரில் கொதிக்கிறதுனால அது வந்து ரெட் கலரில் மாறிடும் ப்ரெஸ் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு என்னெல்லாம் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் அண்ட் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு பார்த்திங்கனாலே தெரியும் அதோடய ஸ்கின்னெல்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படி பிரிஞ்சா மாதிரி வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் வந்து நல்லா குக்காக இருக்கும் போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அதோடய கலரே வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை எடுத்து வெளியே வச்சுடுங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு ஸ்டெய்னரில் மேலே வந்து வச்சுருக்கேன் ஸோ தட் வந்து எல்லா வாட்டருமே வந்து ட்ரெயின் ஆகிடும் ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரெயின் ஆகட்டும் நெக்ஸ்ட் வந்து இப்போது அந்த ஃபிஷ்க்கு மேலே இருக்க ஸ்கின் எல்லாத்தையுமே நான் வந்து பீல் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒருமே மண் மாதிரி இருக்கும் அது மேலே வந்து கொஞ்சம் நர நரன்னு ஸோ இப்படி பீல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறம் பீல் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வரும் இல்லைன்னா கொஞ்சம் அது ஒட்டிகிட்டே இருக்காமல் இருக்கும் அண்ட் நமக்கும் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கின்னுமே பீல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஃபிஷ்ஷில் இருக்க ஃப்ளெஷ்ஷை மட்டும் நாம் எடுத்து வந்து எடுத்துக்க போகிறோம் ஸோ அதில் இருக்க அந்த முள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறது ஸோ இதில் வந்து முள்ளே இருக்க அந்த நடு அந்த முள் மட்டும்தான் இருக்கும் ஸோ மற்ற எல்லாமே வந்து நல்ல ஃப்ளெஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த நடு முள்ளை வந்து எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த நடு முள் தனியாக வந்துடும் இதை வந்து அப்படியே புட்டு புட்டு உதுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்ல கையை வச்சு பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து அது நல்ல உதிரி உதிரியாக வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டிங்கனாலே எல்லா ஃப்ளெஷ்ஷும் வந்து உங்களுக்கு அழகாக உதிரி உதிரியாக வந்துடும் நெக்ஸ்ட் வந்து இதில் அகெயின் நம்ம வந்து மஞ்சப்பொடி சேர்க்க போகிறோம் பிகாஸ் இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐ மீன் அதோட நீச்சு வாடை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மஞ்சப்பொடி சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஃப்ளேவர் வந்து வராது ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் இதில் அண்ட் மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வந்து பெனஞ்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த புட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ சால்ட் சேர்த்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 2 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க நான் ஒரு பூண்டை வந்து எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பூண்டு தான் வந்து உங்களோட மில்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதனால் பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க அண்ட் 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் தான் உங்களுக்கு அண்ட் கொத்தமல்லி கருவேப்பிலை கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க பிகாஸ் அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது அந்த ஃபிஷ்ஷோட நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து ஆயில் வந்து ஊற்றியிருக்கேன் ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ப்ரெஸ் மில்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ நிறைய வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க ஸோ பூண்டு வந்து எண்ணெயில் லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை ஆகட்டும் நெக்ஸ்ட் வந்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஸோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒன்றா இது கூட ஆட் பண்ணிவிடுங்க ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதை வந்து நான் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன் ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இதுலேயும் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நாம் உதிரி உதிரியாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷு ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் வந்து நாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ எல்லா ஃபிஷ்ஷுமே அதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு லெட் ஒன்று க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க
ஸோ அந்த ஸ்மெல் வந்து அந்த மஞ்சள் பொடி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அந்த ஸ்மெல் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வேக விடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. ஸோ அந்த மஞ்சள் பொடியோட வாடை வந்து போகணும். ஸோ அந்த மஞ்சளோட அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு ஆயில் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி தோணுச்சுன்னா. ஸோ இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் அப்படி சேர்ந்து இருக்கிறது வந்து நல்ல உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அண்ட் ஃபைனலாக இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி அகெயின் வந்து இதை நல்லா வந்துட்டு கிளறி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஒரு டேஸ்டியான வந்து சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஈவன் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு கூட நீங்கள் தாராளமாக இந்த ஃபிஷ் வந்து கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்பல்சரி இந்த வந்து புட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ஃபுட், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.